ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிங்கிள் பீஸில் நம்ம வந்து அம்பிரல்லா கட் பண்ணி தைக்க போகிறோம் இதில் பாடியும் ஃப்ராக்கும் சேர்ந்தே வரும் நம்ம வந்து பாடி பீஸ் தனியாக எடுக்க வேணாம் இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு இதில் அப்படியே முக்கோணமாக மடிச்சுக்குங்க மடித்த பக்கம் உங்கள் பக்கம் வரணும் நீங்கள் உட்காந்துருக்கீங்கள அந்த பக்கமாக நாலு மடிப்பு வரணும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி சமோசா மாதிரி இருக்கணும் இந்த இடத்துல வந்து உங்கள் குழந்தையோட ஷோல்டர் குழந்தைங்களுக்கு அஞ்சு போதுமான அளவு மேலே வந்து தையலுக்கு கால் இன்ச்சு விட்ருக்கிங்க இப்போது அரை இன்ச்சு விடுங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இப்போது அதே அஞ்சை நம்ம வந்து ஹார்மோன் லென்த் வச்சுட்டோம் இப்போ செஸ்ட்டு செஸ்ட்டை வந்து எப்பவும் போல தான் செஸ்ட்டை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணி வர ஆன்சரோடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க சீம் லெவன்ஸு விட்டுக்குங்க ஒரு ஒரு இன்ச்சு இப்போ லென்த்து லென்த்து வந்து பதினொன்றரை இன்ச்சு வச்சுருக்கேன் நான் உங்களோட தான் இந்த லென்த்து கூட பத்து இன்ச்சு ஹைட்டு பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பத்து இன்ச்சு கூட வைக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து வேஸ்ட் அளவு இப்போ கண்டுபிடிக்கணும் இங்கே வேஸ்ட்டும் அதே தான் ஃபோரால் டிவைட் பண்ணிக்கோங்க வர ஆன்சரோடு ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு இன்ச்சு விட்ருங்க இப்போது இதை மார்க் பண்ணிக்கோங்க இந்த பாடியும் வந்து மேலேயே கிடச்சிரும் கீழே ஃப்ராக் அப்படியே அம்பிரல்லா ஃப்ராக் கிடச்சிரும் இது வந்து முன்கழுத்து கழுத்து வரையும் அந்த இடம் டூ இன்ச்சு இது மூன்று இன்ச்சு வைக்கிறேன் தச்சு வரும்போது நாலு இன்ச்சுக்கு வந்துடும் இது உங்கள் விருப்பம் நீங்கள் வந்து ரொம்ப லோவாக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை மேலேயே கூட ரெண்டு இன்ச்சு கூட வச்சுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் அது முன்கழுத்து கழுத்து நீங்கள் வந்து எந்தளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம் ரொம்ப கீழே போகாமல் வச்சுக்குங்க இப்போ கீழே பாருங்கள் துணி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த இடத்துல மார்க் பண்ணிங்க இது வரைக்கும் பத்தொம்போது இன்ச்சு இருக்குது இப்போ இப்படியே வச்சு நம்ம மார்க் பண்ண வேணாம் நமக்கு வந்து ஈஸியாக ஒரே மாதிரி வரணும் அந்த அம்பிரல்லா அப்படின்னா மேலே இருந்து கீழே பிடிங்க அந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதையே திருப்பி சுற்றியும் வைங்க அது பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் அதுக்கு பக்கத்தில் நான் அப்படியே வச்சுட்டு அங்கே ஒரு ஒரு டாட்டா வச்சுட்டே போங்க கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் அம்பிரல்லா அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போது இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இந்த ஃப்ராக்குக்குமே உங்களுக்கு தேவைப்படும் உடனே வெட்டி தச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போது கட் பண்ணியாச்சு சாரி இப்போ வந்து இது மார்க் பண்ணியாச்சு இது மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கே வந்து ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கலாம் இங்கே ஒரு கோடு போட்டுக்குங்க இங்கே வந்து சீமிங் அலவன்ஸ் எல்லாம் நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கொஞ்சம் போல் ஒரு ஆஃப் இன்ச்சில் தைச்சாவே போதும் அதுலேயே தைச்சி முடிச்சிடலாம் அதுக்காக சீமிங் அலவன்ஸ் தேவையில்லை இப்போ கை வரைஞ்சிக்கங்க கை வந்து வரைஞ்சாச்சு இப்போ முன்கழுத்து பின்கழுத்து நீங்கள் கட் பண்ண பிறகு அப்புறம் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து முன்கழுத்து பின் கழுத்து நான் ஒரே அளவில் தான் வெட்டுறேன் ஏன்னா கழுத்து வந்து போகணும் இல்லைங்களா அதனால் நான் ஒரே மாதிரி சேமாக வச்சுட்டேன் ரவுண்ட் நெக் வச்சுருக்கேன் ஃப்ரண்ட்டு மட்டும் நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவேன் இப்போது இதை வெட்டி எடுத்துடலாம் கை வெட்டிக்கலாம் இப்போ இந்த இடம் ஒரு ஒன் இன்ச்சு மேலே ஏற்றி கட் பண்ணிக்கங்க எதுக்காகதுன்னா தொங்காமல் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் இப்போ வந்து நம்ம தைக்க வந்தாச்சு இப்போ ஃப்ரண்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் இருக்கு இல்லைங்களா இப்போ ஃப்ரெண்ட் பக்கம் எடுத்து கழுத்து வந்து இதுவே எனக்கு ஓகே அப்படின்னா விட்டுருங்க அப்படின்னா ஒரு ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி கீழே இறக்கி ஒரு வந்து ஒரு ஒரு கட்டு ஒன்று கொடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் வி ஷேப் மாதிரி வரும் இந்த ஷேப் வந்து கழுத்து போகாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் எல்லோரும் வைக்கணும்னு அது அவசியமும் இல்லை இல்லை இந்த வி ஷேப் டிசைன் பிடிக்கும் எனக்கு அப்படின்னா வச்சுக்கலாம் வச்ச பிறகு இது வந்து கிராஸ் பீஸ் இந்த பாடியும் கிராஸ் பீஸில் இருக்கும் உங்களுக்கு ஃப்ராக்கும் கிராஸ் பீஸ் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது அகண்டு போயிடும் அப்போது நீங்கள் இந்த கட் பண்ணி தைச்சி முடித்த பிறகு ரைட் சைடு கொக்கி வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு காஜா வச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங்கில் வெட்டி வச்சுருக்கிற துணியை ஜாயின் பண்ணிட்டோம் இது எதுக்கு அப்படின்னா கழுத்துக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது தெரியுது இல்லைங்களா நான் எப்படி வச்சுருக்கேன்னு அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னரில் வரணும் அப்படி வச்சு தச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்று போல் அழகாக வரும் இப்போ அதை நீங்கள் கட் பண்ணிக்கங்க பிசுரை கட் பண்ணிட்டீங்களா இப்போது இதை வச்சு நம்ம கழுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் அதுக்காக ரெண்டாம் அடித்து ஒரு தையல் போட்டுக்குங்க இது ஒரு ஒரு இன்ச் எடுத்திங்கன்னா கூட போதும் உங்களுக்கு ஃப்ராக்கு தானே இதெல்லாம் அதனால் ஒரு இன்ச்சு எடுத்துக்குங்க எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் பீஸை வந்து கீழே வைக்கிறேன் பாடி துணியை வந்து மேலே வைக்கிறேன் இப்போ அதை பார்த்து அப்படியே தச்சுட்டு வாங்க பார்த்து தச்சுட்டே வரும்போது இப்போல்லாம் நீங்கள் வந்து நிறுத்தி தைக்கணும் ஏன்னா வி ஷேப் வரும்போது நம்ம அப்படியே தைக்கக்கூடாது கூடாது அந்த ஊசியை அங்கே நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் துணியை திருப்பணும் அந்த இடத்துல நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு துணியை திருப்பிங்க திருப்பிட்ட பிறகு மறுபடியும்மா வந்துட்டு அந்த அந்த கார்னர்லேயும் ஊசியை நிப்பாட்டணும் நிப்பாட்டிட்டு திரும்ப திருப்பணும் அந்த மாதிரி திருப்பி கொடுத்து தச்சீங்கன்னா தான் அந்த வி ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும் அது உங்களுக்கு வந்து வரும் அப்படின்னு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் தையுங்க அப்படி இல்லை அப்படின்னா சாதாரணமாக ரவுண்ட் நெக் வச்சே தைங்க வி ஷேப் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் தான் வந்து நம்மளால் அதை கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் நாச் பண்ணணும் அந்த வி ஷேப் இருக்கு இல்லைங்களா அங்கெல்லாம் நாட்ச் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே உள்ளே மடக்கி தைக்க போகிறோம் உள்ளே மடக்கி அப்படியே தைச்சிட்டு வாங்க மேலே இப்போவுமே நீங்கள் வந்து நிறுத்தி தான் தைக்கணும் அந்த கார்னரில் வந்துட்டு அங்கே ஊசியை வச்சு நிப்பாட்டிட்டு திருப்பும் போது திருப்பணும் அப்போ தான் ஷேப் கரெக்டாக கிடைக்கும் நமக்கு இந்த வி ஷேப் கரெக்டாக வரணும் இந்த கார்னரில் நிப்பாட்டிக்குங்க நிப்பாட்டிட்டு அப்படியே தச்சுருங்க இப்போது தச்சிட்டு உள்ளே இருக்கிற பீஸ் இருக்கு இல்லைங்களா அது வெளியில் வராமல் நகண்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு மேலேயே ஒரு தையல் சுற்றியும் ஒரு தையல் போட்டுக்குங்க அது போடலை அப்படின்னா நீங்கள் எம்மிங் பண்ணி கூட விட்டுக்கலாம் இப்படி தச்சு முடிச்சுட்டு லாஸ்ட் வரைக்கும் தைச்சி கழுத்தை ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ இந்த வீ இருக்கு இல்லைங்களா இதில் தான் சொல்கிறேன் நான் கொக்கிக்கும் காஜாக்கும் வச்சுக்கோங்க இது இன்னொரு பீஸ் இது இப்போ வந்து நான் மேலே வச்சு தைக்கிறேன் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சு தைச்சுன்னா மேலே வச்சும் தைக்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ மேலே பீஸை வச்சு பாடிக்கு மேலே வச்சு தைக்கிறேன் இப்படி தைச்சிட்டு இதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் உள்ள திருப்பி தைச்சிக்கலாம் இப்போது நாச் பண்ணிக்குங்க சுற்றியாக நாச் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும்போது நல்லா வரும் இப்போ பீஸ்க்கு மேலே நான் படிமான தையல் போடுறேன் இந்த பீஸ் மேலே தையல் போடுங்க அப்படியே படிமான தையல் போட்டுட்டிங்கன்னா அழகாக திருப்பி கொடுக்கும் அவ்வளோதான் இப்போது மறுபடியும்மா அந்த ஓரத்துலேயே திருப்பிட்டோம் திருப்பிட்ட பிறகு அந்த ஓரத்துலேயே தையல் போட்டு முடிச்சிருங்க இப்போ இது கைக்கு கைக்கு வந்து ஒரு இன்ச் எடுத்து மடித்து வச்சுருக்கேன் இப்போ கைக்கு வந்து நம்ம அதே கிராஸ் பீஸ் தான் எடுத்து மடித்து வச்சு தைச்சிருக்கோம் இப்போது இதை வச்சு தைச்சிக்கலாம் இப்போ திருப்பி வச்சு அதே மெத்தடில் தைச்சிருங்க இப்போ நம்ம கழுத்துக்கு எப்படி தைச்சோமோ அதே தான் கைக்கும் தைக்கணும் கிராஸ் கட்டிங்கில் தான் எடுத்துருக்கேன் நான் இப்போ இது மாதிரி எல்லாமே ஃப்ரண்ட்டு பேக்கு தைச்சி முடிச்சுருங்க இப்போ தைக்கும் போது நல்லா டைட்டாக பிடிச்சி அந்த இடத்துல துணியை வந்து கரெக்டாக வச்சு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுருண்டு வராமல் இருக்கும் கிளாத்தை பொறுத்து சுருண்டு வரும் அந்த அந்த மாதிரி நல்லா ஷேப்பாக பிடிச்சி அப்படியே தைச்சிட்டு வாங்க ஒன்று போல் தைச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும் ஏன்னா கிராஸ் பீஸு சுருண்டு வரும்ன்றதுனால இதை சொல்கிறேன்னா இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸி முடிஞ்சிடும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் பாடியை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரே பீஸ் தானே ஃப்ரண்ட் பீஸு பேக் பீஸு இதில் வந்து நம்ம எல்லாம் ஜாயின் பண்ண போகிறதே இல்லை அதனால் கழுத்தும் கையும் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஸ்கர்ட்டே ரெடி ஆகிடும் உங்களுக்கு இப்போது மூணு இன்ச்சுக்கு நான் வந்து ஒரு துணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நேர் பீஸு மூணு இன்ச்சுக்கு துணி எடுத்துட்டோம் அதை வந்து ஒரு பக்கமாக மடித்து தைக்கிறோம் இது வந்து நானாக வந்து ஒரு டிசைன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அதை நீட்டாக தைச்சுக்குங்க பெஸாக இருக்கும் அது நான் காட்டில் உங்களுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கும் எப்படி அந்த லென்த் எடுக்கணுன்னா உங்களோட அம்பிரல்லா இருக்கு இல்லைங்களா கீழே அம்பிரல்லா இருக்கும் இல்லைங்களா இதை நான் எடுக்காமல் விட்டுட்டேன் சாரி இந்த அம்பிரல்லாவோட அளவு இருக்கிற அளவுக்கு நீங்கள் இன்ச்சு டேப்பில் அளந்துக்குங்க அளந்துட்டு அதை விட வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மடங்கு துணி அதிகமாக இருக்கணும் அம்ப்ரல்லா வந்து கீழே இருக்கல ஃப்ராக்கு அந்த சுற்றளவோட ஒரு மடங்கு இல்லை ரெண்டு மடங்கு இருந்தால் கூட எடுத்துட்டு இந்த மாதிரி ஃப்ரில் வச்சு தைச்சிங்கன்னா அழகாக வரும் அந்த துணியை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற துணியை ஜாயின் பண்ணி நான் வந்து அதை அட்டாச் பண்ணேன் இப்போ நம்ம ஃபுல்லாக இப்போ தச்சு முடிச்சிடலாம் சைடு வந்து இன்னொரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம்ல அந்த ஜாயிண்ட்டும் இப்போ ஜாயின் பண்ணிட்டோம் புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியல அது வந்து ஃபுல்லாக எடுத்து எடுக்க முடியல எனக்கு இப்போ ஜாயின் பண்ண பிறகு இந்த இடத்துல நம்ம இடுப்பு பக்கம் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த வேஸ்ட்டு அங்கே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்குங்க இந்த மார்க் மேல் பக்கம்தான் நம்ம மார்க் பண்ணணும் அதாவது நல்ல பக்கம்தான் மார்க் பண்ணணும் இது நல்லா நீவி விட்டுக்குங்க இந்த மாதிரி நல்லா நீவி விட்டுங்க அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் தெரியும் பின்னாடி பக்கம் திருப்பி போட்டு அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கணும் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஒரு ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு துணி எடுத்து இல்லை ரெண்டு இன்ச்சு கூட துணி எடுத்துக்கோங்க எடுத்து ரெண்டு பக்கமும் இது மாதிரி கால் கால் இன்ச்சு நல்லா வந்து உள்ளே மடக்கி வச்சு தைக்கணும் இது வந்து பெல்ட் மாதிரி வைப்போம் ஆனால் இதுக்குள்ளே ரோப் போடுறதுக்காக இது பாருங்கள் இந்த பக்கமும் மடிச்சாச்சு இந்த பக்கமும் மடிச்சாச்சு இந்த இந்த கார்னரையும் நம்ம மடிக்கணும் இப்போது இந்த கார்னரையும் மடித்து ஃப்ரண்ட்டு சைடில் அந்த வீக்கு நேராக வரா மாதிரி சென்ட்ரு பக்கம் வரா மாதிரி அங்கேருந்து தைக்க ஆரம்பிக்கணும் நடுவில் கேப் இருக்கணும் சுற்றி வந்து தைக்கும் போது அதை பார்த்து தைக்கணும் அந்த காலிஞ்சிலே தைக்கணும் கீழே காலிஞ்சிலே தைக்கணும் கீழே எதுவும் துணி இல்லாமல் பார்த்துக்குங்க ஏன்னா சேர்த்து வச்சு தைச்சிடக்கூடாது இழுத்து வச்சும் தைக்கக்கூடாது இப்போ தைச்சிட்டே வாங்க இதே மாதிரி ஃபுல்லாக தைக்கணும் சுற்றி அப்படியே தைச்சிட்டு வாங்க துணியை வந்து ஏதாவது ஒரு பக்கத்தில் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் இழுத்து இருக்கிற மாதிரி இருக்கும்போது தைச்சிட்டிங்கன்னா அதே ஷேப்பில் நின்றுடும் இப்போ அதே மாதிரி தைச்சிட்டு முன் பக்கம் எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டிடணும் இப்போ ரெண்டு பக்கமும் தச்சு முடிச்சிட்டோம் நடுவில் கேப் இருக்கும் உங்களுக்கு அந்த கேப்பில் தான் நம்ம ரோப்பை வந்து விட்டு எடுக்கணும் ரெண்டு பக்கமும் தச்சாச்சா இப்போ சென்டரில் ஒரு கேப் இருக்கணும் அந்த கேப் கேப்பு வந்து இந்த துணியும் அந்த துணியும் அட்டாச் ஆகிற மாதிரி நீங்கள் தையல் போட்டிருப்பீங்க அங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி போட்டுக்குங்க அப்போ உங்களுக்கு அந்த கேப் வந்து கொஞ்சம் இருந்தால் போதும் இந்த மாதிரி ஒரு ஒன் இன்ச்சுக்கு வந்து நீங்கள் துணியை எடுத்து இதுவும் கிராஸ் பீஸ் தான் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கிராஸ் பீஸில் எடுத்து இந்த மாதிரி நீங்கள் பைப்பிங் மாதிரி வச்சு திருப்பிக்குங்க அப்போ அது உங்களுக்கு பார்க்க அழகாக இருக்கும் இப்போ இதுக்குள்ளே கொடுத்து எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சம் துணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் அந்த துணியை நம்ம எப்படியெல்லாம் மாடலாக தைக்கலாம் எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் தைக்கலான்றதுக்கு தான் இவ்வளவும் இப்போ இதை நம்ம தச்சு முடித்தாச்சு இப்போது இருக்கிற கொஞ்சம் பீஸ்லேயும் நம்ம இன்னொரு டிசைன் வைக்க போகிறோம் இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி எடுத்து மடிச்சுக்குங்க இது எல்லாேருக்கும் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த வந்து சும்மா ஒரு ஒரு டிசைனுக்காக இப்போ அங்கேருந்து ஒரு தையல் போட்டு முடிச்சுக்குவோம் ரெண்டு பக்கமும் தச்சுட்டு கட் பண்ணி விட்டுருங்க இப்போ திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு பூ கிடைக்கும் பெல் இப்போ குழந்தைங்களுக்கு நம்ம வந்து கடையில் போய் வாங்குவோம் இல்லைங்களா அது நம்ம வீட்லையே ரொம்ப அழகாக தைக்க முடியும் அது வந்து தினமும் நம்ம தைச்சி பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டிசைன் தைச்சி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து இனோவேஷன் கிடச்சிரும் இது மாதிரி தைக்கலாம் அந்த மாதிரி தைக்கலான்னு ஆனால் நம்ம கொடுத்து பைசா கொடுத்து வாங்குகிறோம் இல்லைங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அந்த துணியை யூஸ் பண்ணணும் இப்போது இங்கே வந்து கட்டிட்டீங்கன்னா ஃப்ராக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாப்பாவுக்கு போட்டாச்சு உடனே தச்ச உடனே போட்டுட்டேன்னா பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற வி ஷேப் வந்து நான் ஊக்கு வச்சு காஜா வச்சு உள்ளே மாட்டியிருக்கேன் அதனால் ஷேப் வந்து உங்களுக்கு மறைஞ்சிருக்கும் ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு டிசைனாக இருக்கும் உங்களுக்கு